உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடுமையான ஒரு நோயெல்லாம் இருக்குது, அது தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? ஒரு ஜாதகம் வந்து அவருக்கு வந்து நோயை தீரலை, அவருக்கு வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கோச்சிட்டு வந்தது ஜாதகம். முன்னொரு ஜிமத்தில் ஐயா நீங்கள் பிராமணராக பிறந்து கன்னிகாதானம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அந்த பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் கன்னிகாதானம் பண்ணாமல் வந்திருக்கீங்க. அதே மாதிரி வாக்கு தோஷம், பெண்ணு தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்க சார், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, இது க்யூர் ஆகணும். பசும் மாடு பசும் கன்று, அண்ணாமலையாரை ஆப்போசிட்டில் கிரிவலம், அந்த மாடு கன்றை யாராவது ஒரு ஏழை ரோட்டில் போகிற யாராவது மாடு வேணுமா கன்று வேணுமா யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தானம் கொடுக்கணும். மாடு கொடுத்தனா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஒரு 60-70 நாள் அவருடைய சோரியாசிஸ் ரெக்கவரி. ஸோ நான் சொல்கிற பரிகாரம் சரியான பரிகாரம், நான் அப்படி யாரையும் ஃபாலோ பண்ணி சொல்கிறது இல்லை. ஒரு பரிகாரம் ஒரு ரூட் இல்லை. குடல் புண் அல்சர், அதுக்கப்புறம் வயிற்றுப்புண், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடல் புண்ணு இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், அஸ்வினி நட்சத்திரத்தை அண்டு தேங்காய் சாதமும் இட்லியும் தானம் கொடுங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் பல லட்சக்கணக்கான மக்களால் எதிர்பார்க்கப்பட்டுருக்க ஒரு ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, நமக்காக நிறைய கேள்விகளுக்காக பதில் சொல்கிறதுக்காக இருக்காங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கடுமையான ஒரு நோயெல்லாம் இருக்குது, அது தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? ஒரு ஜாதகம் வந்து அவருக்கு வந்து நோயை தீரலை, அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சோரியாசிஸ் மிகப்பெரிய முத்தி போச்சு. சோரியாசிஸ் முத்தி போச்சு, இந்த ஸ்கின் எல்லாம் கிராக் கிராக்காக இருக்கும், அப்படியே புண்ணு மாதிரி புண்ணு மாதிரி பாலம் பாலமாக வெடிக்கும், அப்படி ரோபம் மாதிரி தான் நடக்க முடியும் அவர். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தீராத நோய், அப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு சோரியாசிஸ் இருக்கான்னு கேட்டேன். அது ஆமாம் சார், சோரியாசிஸ் இருக்குது சார். புதந்த ஸ்கின்னு பொதுவாக வந்து அதே அந்த குபேர பரிகாரமே தான், இது கொஞ்சம் சற்று மாறி. நான் மலை தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, சற்று மாற்றி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ ஆறாம் இடம் தான் நோய், புதன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. இந்த ஆறாம் இடத்துல போய் 2-7 கூடிய சுக்கரம் போய் நீசமாகிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, முன்னூறு ஜென்மத்தில் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கோச்சிட்டு வந்தது ஜாதகம். கன்னிகாதானம் பண்ணி தரமாட்டேன், முன்னூறு ஜென்மத்தில் ஐயா நீங்கள் பிராமணராக பிறந்து கன்னிகாதானம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏழாம் இடம் தான் தானம், அது கன்னி வீட்லேயே சுக்கரம் நீசமாகுது, புதன் அங்கே வழுக்குது. அது நீங்கள் அந்த பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் கன்னிகாதானம் பண்ணாமல் வந்திருக்கீங்க. அது சொன்னதுக்கப்புறம் இருக்கலாம் சார், தெரியலை சார் அப்படின்றாரு. சரி. அதே மாதிரி வாக்கு தோஷம், பெண்ணு தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்க சார், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, இது க்யூர் ஆகணும். இதுக்கு என்ன வழின்னா பசும் மாடு பசும் கன்று, பால் அருந்தக்கூடிய நிலமையில் அந்த கன்று இருக்கணும். இந்த பசுமாடு கன்றை ரெண்டையும் வாங்கி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை ஆப்போசிட்டில் கிரிவலம், கிரிவலம் அப்படி கிளாக் வைஸ் கிடையாது, ஆப்போசிட்டில் அந்த மாடு கன்றோட கிரிவலம். ஐயா அவரால் நடக்க முடியாது, அவங்க துணைவியார் செய்யலாம். மாடு கன்றோட கிரிவலம் வந்து அந்த மாடு கன்றை யாராவது ஒரு ஏழை ரோட்டில் போகிற யாராவது மாடு வேணுமா கன்று வேணுமா யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தானம் கொடுக்கணும். யாருமே வாங்க ஆள் வரல, இது வாங்கிக்கொண்டு யார் கட்டுறது, யாருக்கு தீவனம் போடுறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. யாருமே வாங்கலை. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சார் யாருமே வாங்க மாட்டுறாங்க சார், எல்லாம் நம்மளை மாதிரி கிரிவலம் வரக்கூடியவங்க. அப்போ நேர் அண்ணாமலை பகுதியில் பக்கத்துலேயே கிராமம்லாம் ஒரு வில்லேஜ் மாதிரி வரும், நேர் அண்ணாமலைன்னு சொல்லி அடி அண்ணாமலை, அங்கே போய் நீங்கள் யாராவது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் ஒருத்தர் யார்கிட்ட போய் கேட்குறது, கோயிலில் அங்கே உள்ள ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் கேளுங்க, அவங்களே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பிரசனம் போடுப்பாட்டு அம்மாவே நாங்கள் வளர்த்துக்கிறோங்கன்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோசாலையில் போய் பூஜை செய்யணும். திருவண்ணாமலை கோயில் கோசாலை இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கோசாலையில் கோசாலையை சுத்தம் பண்ணி மாடுகளை குளிப்பாட்டி மஞ்சள் நீர் தெளித்து தூப தீபம் காட்டி கோசாலையை வழிபட்டு வர நோய் தீரும், மேட்டுப்பாளையத்தில் இந்த மாதிரி மருத்துவர் பேர் கொண்டவரை போய் பாருங்கன்னு சொல்லி செஞ்சு 100% ரெக்கவரி. சோரியாசிஸை குணப்படுத்தவே முடியாது, டோட்டலாக ரெக்கவரி. மேட்பாளையத்தில் ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் போய் பாருங்கள். அது செஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்.
இது தீராத நோய் தீர்க்கறதுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏன் கேளுங்க, ஏழாம் இடம் தானம், ஆறாம் இடம் கடன், கன்னிக்கு பாக்கிய வீடுங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிக்கு பாக்கிய வீடு ரிஷப வீடு, கன்னிக்கு பாக்கிய வீடு ரிஷப வீடு. அதில் காலபுருஷனுக்கு 14 கூடிய சந்திரன் போய் அங்கே உச்சமாகிறாரு. ரிஷபம் கால்நட, சந்திரன் தாயி, சந்திரன் தாயி, இந்த புதன்கிறது இளம் கன்று, புதன் தான் இளமை, அங்கே போய் சுக்கரன் நீசமாகிறாரு. ஸோ இதெல்லாம் தானம் கொடுத்து திருவண்ணாமலை, அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகள் இருந்துச்சு எல்லா கிரகமும். கிருத்திகை நட்சத்திரங்கிறது யார், கிருத்திகைக்கு யாருக்கு தீபம் கிரிவலம் பொரிய அண்ணாமலையாக இருக்குது. அது ராகு பார்த்தனால ஆப்போசிட்டில் சுற்றுங்கன்னு, ராகு பார்த்தனால ஆப்போசிட்டில் திருவண்ணாமலை சுற்றி வந்து அது அடி அண்ணாமலையில் தான் அவங்க தானாங்கன்னு பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. யாராவது வருவாங்க, ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு கோயிலில் போய் கட்டுக்கிட்டோம். இப்போ எப்போ யாராவது கூட்டுவாங்க பண்ணோன்னா, அதில் ஒரு பையன் மாடு வளர்க்குது வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் அவர் பேரை கட்டோடனே அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணீர் வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்கு அழுகிறாங்க, அம்மா ஏன்னாங்க, ஏன் ஒருத்தவங்க வந்து வாங்க வராங்கன்னு இருக்காங்கன்னு. பொறுங்கம்மா வருவாங்கம்மா, மாடு கொடுத்தோன்னே அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. கரெக்டாக ஒரு 60-70 நாள் அவருடைய சோரியாசிஸ் ரெக்கவரி. ரோபாட்டிக் மாதிரி இருப்பார்மா அவர், அவருக்கு சொல்லி சரியாயிருக்கு. ஸோ நான் சொல்கிற பரிகாரம் சரியான பரிகாரம், நான் அப்படி யாரையும் ஃபாலோ பண்ணி சொல்கிறது இல்லை. ஒரு பரிகாரம் ஒரு ரூட் இல்லை, பரிகாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுக்காக முறையான பரிகாரம் சொல்லணும். நான் புரிகிறதுக்காக சொல்லுதேன், இது நகைச்சுவை அல்ல. ஒரு நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம சரியான தீர்வு சொல்லணும். சில நேரங்களில் எனக்கே டைம் பத்தாது, நேரம் பத்தாது, வெயிட்டிங்கில் இருக்காங்க, டக்கு டக்குன்னு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சிருப்பேன். ஆனால் பரிகாரம் வேலை செய்யும், பரிகாரம் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு எதுவுமே சொல்லாமல், சார் இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க சார் அப்படி சொன்னதெல்லாம் இருக்குது, எனக்கு நேரம் இல்லாத காரணம். ஆனால் பரிகாரம் சத்தியமாக வேலை செய்யும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. புரியுதா, அவ்வளோதான்மா. ஓகே சார், கேட்கவே எங்களுக்கே அதிசயமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல. அதே போல் இப்போது இந்த குடல் புண், அல்சர், அதுக்கப்புறம் வயிற்று புண், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா? நோய் தீர்றதுக்கு ஒரு ஜாதகம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடல் புண்ணு இருக்குது. அது குடல் புண்ணே தீரலை. இப்போ நான் என்ன சொன்னேன், அஸ்வினி நட்சத்திரத்தண்டு, அஸ்வினி நட்சத்திரத்தண்ணிக்கு தேங்காய் சாதமும் இட்லியும் தானம் கொடுங்க. தேங்காய் சாதமும் இட்லியும் ஒவ்வொரு அஸ்வினிக்கும் கொடுத்துட்டு வாங்க, கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. அதான் அஸ்வினியிலேருந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், இந்த 11வது நட்சத்திரம் வரைக்கும் கண்டினியூவாக 11 நாள். அதான் ஏலபாளையத்துக்கு தேங்காய் சாதம் அண்டு இட்லி வாங்கி 11 நாள் சாப்பாடு தானம் கொடுத்துடணும். அஸ்வினியில் ஆரம்பித்து மகத்தில் முடியணும், அஸ்வினியில் ஆரம்பித்து மகத்தில் முடியணும். மகம் காலபுருஷனுக்கு 5வது இடம் தான் வயிறு. மக நட்சத்திரம் எங்கே இருக்குது, சிம்மத்தில் இருக்குது, கொடுத்துட்டு வரணும். அதுவும் நெருப்பு ராசி, இதுவும் நெருப்பு ராசி. புரியுதா, என் வயிறு எதுவும் சாபம் கொடுக்குறாங்களா இல்லையா, அது நெருப்பு ராசி. நல்லா கேட்டுக்கிடுங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த வயிறுங்கிறது ஜீரண மண்டலம். அப்போ ஜீரண மண்டலமாகிறதுக்கு அது என்ன தத்துவத்தில் இருக்கணும், உஷ்ண தத்துவத்தில் இருக்கணும். உஷ்ணம் ஓவராகவும் போயிடக்கூடாது. புரியுதா இல்லையா, அப்போ ஜீரண மண்டலத்துக்கு அங்கே இயக்கத்துக்கு அங்கே நெருப்பு தத்துவம் வேணும். காலபுருஷ ராசி எவ்வளோ அழகாக தெளிவாக வச்சுருக்கேன் அந்த காலத்தில். நெருப்பு ராசி, நிலராசி, காத்து ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, 5வது ராசி. அப்போ அஸ்வினியில் ஆரம்பித்து இது வரைக்கும் தானம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த 11 நாள் தானம் கொடுத்து முடித்த பிறகு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடணும், தண்ணியில் நைட்டில் ஊற வச்சிடணும். காலையில் வந்து அந்த வெண்டைக்காய் பீஸை மட்டும் வெளியே போட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிடணும், எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிடணும். குடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு டீ காஃபி சாப்பிடக்கூடாது. ஒரு நடைப்பயிற்சி எதாவது பண்ணலாம், வேறு தண்ணி வேணால் குடிக்கலாம் எக்ஸ்ட்ரா, ஆனால் உட்காந்து தான் குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, ஒரு டம்ளர் சுடு தண்ணி, 2 ஸ்பூன் வெண்ணெய், அதில் இந்து உப்பு, இதை கலந்து குடிக்கணும். அந்த வெண்ணெயில் சுடுதண்ணி மிக்ஸ் ஆகி இந்து உப்பு மிக்ஸ் ஆகி அந்த குடலில் இருக்க புண்ணு மேலே வரும், அப்படியே லேயராக ஃபார்ம் ஆயிரும். உப்புக்கு வைரஸ் அழிக்கக்கூடிய தன்மை உண்டா இல்லையா, குடல் புண்ணு ஏன் ஆறாதுன்னா, அது சன்லைட் படாதனால ஆறுறதில்ல, அது ஈரத்துக்குள்ளே இருக்கா இல்லையா, அதனால் ஆறாது. அப்போ உப்புக்கு அந்த கிருமிகளையும் புண்ணையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. வெறும் உப்பு இந்து உப்பு சாப்பிட்டா குடல் வெடிச்சிடும், அதில் பாஸ்பரஸ் இருக்குது, காணம் பண்ணிடும். அதில் வெண்ணெயில் கலக்கும் போது அதனுடைய வேதிவினை மாறிவிடுகிறது, வேதிவினை மாறிவிடுகிறது, பேஸ்ட் மாதிரி அப்படியே அப்ளை ஆயிரும் உள்ள குடல் பூரா, லேயர் எல்லா லேயர்லேயும் மாறிடும். 30 மீட்டர் ஒரு மனுஷனுடைய குடல், 30 மீட்ரு தண்ணி எங்கேயோ குடிக்காங்க, நின்றுட்டு குடிக்கிறாங்க. நின்றுட்டு குடித்தா நேராக யூரின் டேங்க் போயிடும். உட்காந்து குடிச்சிங்கன்னா அந்த குடலில் பூரா சுற்றி 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 குடலில் பூரா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் உட்காந்து தண்ணி குடிங்க, 2 லிட்டர் தண்ணி கூட குடிங்க, உடனே யூரின் வராது, 3 ஹவர்ஸ் ஆகும். உட்காந்து குடிச்சிங்கன்னா, நின்றுட்டு குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் யூரின் வந்துடும். அப்போ அது தண்ணி குடித்தாலே வேஸ்ட்டு. அப்போ இது மாதிரி செய்யுங்க, இந்த தானம்லாம் கொடுத்தக்கப்புறம் அதை செய்யுங்கன்னு செஞ்சு, இன்றைக்கி அவர் குடல் புண்ணே இல்லை. கோயம்புத்தூரில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியோ இன்னும் ஒன்றுமே இல்லையாங்கிறாங்க. இந்த வெண்டைக்காய் தண்ணிக்கு வந்து குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மெமரி அதிகமாக இருக்கும், பயங்கர மெமரி இருக்கும். நான் காலையில் டெய்லி நைட் என்னோட வெண்டைக்காயை நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிடுவேன், மஞ்சளில் கழுவிடணும், கழுவிட்டு பிடிப்படியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருவேன். காலைல எழுந்தோடனே முதல்ல அதை தான் குடிக்கிறேன். நாலு நான் 5 மணிக்கு நான் 4:30க்குலாம் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். எந்திரிச்சு டக்குன்னு போய் அதை எடுத்து குடிச்சிருவேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து குளிச்சிருவேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன். பார்த்துட்டு திருப்பி வாக்கி போய்டும், திருப்பி ஒரு ஆள் குளிக்கிறது. இந்த அது வந்து மெமரிக்கும் நல்லது, லங்ஸை 100% வெண்டைக்காய் சுத்தம் பண்ணும். ஃபைபர் தாயி வெண்டைக்காய் ஃபைபர், அந்த வெண்டைக்காயுடைய ஜூஸ் பூரா அந்த தண்ணியில் இறங்கிடும், நல்லா வளவளப்பு தன்மையாயிரும், அந்த புண்ணை பூரா ஆத்திரும். அவர் பெரிய ட்ரிங்கர், அவர் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, நீ குடிப்பீங்களான்னு, ஐயோ ஜென்மத்தை குடிக்க மாட்டேன் ஜாமிங்கிறாரு. இது செஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்காரு. இப்போ புண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவருக்கு, இப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ சயின்டிஃபிக்காக செய்யணும். இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் தான் என்னது குடல், 5 வயிறு, அதுக்குள்ளே இருக்கிற 6ஆம் இடம் தான் குடல். அங்கே போய் யார் நீச்சமாகறா, சுக்கரன் நீச்சமாகறாரு, அங்கே புதன் வளர்க்குறாரு, புதன் தான் வெண்டைக்காய். அதுக்கு லாப வீடு அது சந்திர வீடு, சந்திரன் தண்ணி, வெண்டைக்காய் வெட்டி தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிடுங்க. 12ஆம் இடங்கிறது சுகமடைதல், அங்கே தான் குரு உச்சமாகறாரு. 4ஆம் இடம் தான் சுகம். குணப்படுத்தும் சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிடாதீங்களாம் சொல்லியிருக்கேன். கத்திரிக்காய் சாப்பிட்டா கல்யாணம் நடக்காது பேசாம இருக்கேன். யோக வேணா கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க. அதில் ஒருத்தர் சொன்னேன், என்ன மாமா கத்திரிக்காய் சாப்பிட வேணாங்கிறீங்க, எனக்கு அதையா பிடிக்கும், அதையா பிடிக்கும், ஆனால் அதை கிரகந்தவனை பிடிச்சி ஆட்டம் சாப்பிடாத. சில பேருக்குலாம் சனிச்சந்திரன் காம்பினேஷனுக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்யும், அது எதிர்மறையாக வேலை செய்யும். நிறைய இருக்குது பரிகாரம், ஒரு ரூட் இல்லை. பிரபஞ்சத்தளவுக்கு ஜோதிடம், ஜோதிடத்தளவுக்கு பரிகாரம். ரைட், சிறப்பு சார். என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, இப்போது வந்து துன்பம் இல்லாமல் ஆன்மா பிரியணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? துன்பம் இல்லாமல் ஆன்மா பிரிவதற்கு 2 ரூட் இருக்கு. இல்லை எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க, போகிற நேரத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல். என்னுடைய நண்பர் அவர், நான் வந்து அவங்க மாமியார் வந்து ராஜபாளையத்தில் இருக்காங்க, படுத்த படுக்கை ஆகிட்டாங்க, பார்க்க ஆள் இல்லை, எறும்பு உள்ள தொலைபோட்டு உள்ளே போயிட்டுருக்கு அந்த அம்மாவுக்கு. நான் 5 மக்களை பெற்று 5 பார்க்கல, ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இவர் என் நண்பருக்கு கோயம்புத்தூரில், இவர் பார்க்க முடியாது, இவர் தொழிலுக்கு அங்கே போக முடியாது. அங்கே உள்ளூர்லேயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இந்த கிளவி மோண்ட்டு பேண்டு கிடக்கா, இவ்வளோ போய் பார்க்கவா அப்படிங்குது. பெத்த தாய எப்படி இப்படி சொல்லுது அந்த அம்மா. நான் போன ஏங்க நீங்களாம் இப்போ பார்க்கலாம்லம்மா அப்படின்னு, இது யார் போய் அள்ளி போடுது அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க. அந்த அம்மா தனியாக இருந்து எறும்பு உள்ளே போயிடுச்சு, ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு வந்துகிட்ருக்கு. இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப மோசமாக இருக்குண்ணா எங்கள் மாமியார், இவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க, போய் இவர் தான் போய் மாமியார் பெத்த தாயின்னு நினச்சி, அவர் சம்சாரம் போக மாட்டேங்குது மாமியாருக்கு, சுத்தம் பண்ணி மனுஷன் அப்படியே கொண்ட மனுஷன். அவர் பெத்த தாய் மாதிரி மாமியாரை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி, 85 வயசு ஆகிப்போச்சு எனக்கு, அம்மா தானே அது, போங்க மாமியாரை தாயாக நினச்சி இந்த மனுஷன் செஞ்சுருக்காரு. என்னே ரொம்ப முடியாமல் இருக்கனே, என்னென்ன பண்ண அப்படின்னாரு. சரி, நான் என்ன சொன்னேன்னா, ரொம்ப சிவியராக இருக்குது, இது எப்போ இந்த ஆன்மா போகும். சரி, கிட்டத்தட்ட பல்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சான்னு கேட்டேன். பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஆனால் ஆன்மா பிரிய மாட்டேங்குது. அதை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, ஆன்மா பிரிஞ்சிடும். மறுநாள் காலையிலக்குள்ள அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு. அதீதமான குளிர்ச்சி ஆகும்போது அது ரொம்ப டெட் கண், டாக்டர்லாம் பார்த்து நாளைக்கு 2 நாளுக்கு மேலே இருக்காதுங்கன்ட்டாங்க அந்த கண்டிஷன். அப்போ சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்புன்றாங்க, ஆனால் இழுக்குது அந்த அம்மாவுக்கு, ஃபிட்ஸ் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆன்மா போக மாட்டேங்குது. இதை செய்யுங்க, அந்த ஆன்மா புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாவ செயல் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கு வயசான முதியோர் உள்ளதுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க மாதத்தில் ஒரு சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா உங்களையும் பிடிக்கும் என்னையும் பிடிக்கும்ட்டேன். நானும் இன்னமும் அந்த மனநோய் பாதித்தவங்க வயதானவர்களுக்கு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாதம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம், அதுக்கு உபகாரம் தேடணும் ஒரு ஆன்மாவை பிரிக்கிறதுக்கு. சார், அதே போல் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக ஒரு பாட்டி இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்து படுத்த படுக்கையாக ரொம்ப சிவியராக இருந்தாங்க. அவங்க போகலை அப்படிங்கிற, முடியல செய்ய முடியல யாரும் பண்ண முடியலன்ட்டு
ஸ்ரீவாஞ்சம் அங்கேருந்து போய் ஒரு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆன்மா பிரிஞ்சுது. இதெல்லாம் வந்து பாவ செயலா இல்லையா சார்? அது பாவ செயல் தான், நிச்சயமா. தானா போறத தடி குண்டு அடிக்கிற மாதிரி தான். ஆனா அந்த ஆன்மா வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு இறைவா சீக்கிரம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்டி அதை செய்யணும். இது பாவ செயல் தான் 100%. அதுக்காக தான் அவருக்கு நான் சொல்லியது. ஏன்னா அவர் தானே அதை போய் செய்கிறாரு. நீங்கள் அது தொடர்ச்சியாக அதை செஞ்சுட்டு வரணுன்னா நான் நான் செய்கிறேன்னான்ட்டார். இன்னமும் முதியோர் இல்லங்களுக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் நன்கொடை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக நல்லா இருக்காளுக்கு கொடுத்தாங்கன்னா சிக்கல் அது, புரியுதா இல்லையா? அது செய்யக்கூடாது. அது பெரிய அவங்க அந்த ஆன்மா சீக்கிரம் போட்டு. ஆக்சுவலாக மிருத்துஞ்சய யாகம்னு ஒன்று இருக்குது. மிருத்துஞ்சயாக ஆயுஷ் கோம்புன்னு ஒரு தப்பான கண்ணோட்டம் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஆயுஷ் கோம்புன்னு செய்யவே கூடாது. ஆயுஷ் கோம்பை யாருக்கு செய்கிறது? ஆயுஷ் கோம்பம்னா என்ன? மிருத்துஞ்சயாகம்னா என்ன? சீக்கிரமாக இந்த உயிரை எடுத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். ஆயுஷ் கோம்புன்னு நம்ம குழந்தைங்களுக்கு கூட பண்ணுறாங்க சார், பிறந்த குழந்தைங்களுக்கு. ஆமாம், அது வந்து என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரமாக இறைவா அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள், அதுக்காக பண்ணக்கூடிய யாகம். அது தெரியாமல் பிறந்த குழந்தைக்கு போய் ஆயுஷ் கோம்புன்னு அது ஜோதிடத்தோட தவறு இல்லை, தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஆயுஷ் கோமம்னு யாரும் பண்ணக்கூடாது. மிருத்துஞ்சய யாகம்ங்கிறது அது சீக்கிரமாக இந்த மாதிரி போராடக்கூடிய உயிரை எடுத்துக்கொள்ளுன்னு செய்கிறதுக்காக. மித்ருன்னா சீக்கிரம்னு அர்த்தம், மித்ருன்னா சீக்கிரம்னு அர்த்தம். அதை போய் எதுக்கு செய்யணும்? 30 வயசாளுக்கு போய் செய்யறது? நீங்க இப்ப சொன்னது தான் புரியுது. உத்தம வில்லன் படத்துல கமல்ஹாசன் அந்த மிருத்துஞ்சயன் தான் அவர் பேர் கூட, சீக்கிரம் போகணும், அவனை சாவடிக்க முடியாதான் அவர் சாவடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சொன்னது ஞாபகம் வருது. ஒரு ஆளை திட்டும்போது என்ன சொல்லுதோம்? 7 ஜென்மத்துக்கு நாசம் போகணும்னு சொல்லுதோம். 7 இளையம்பருக்குன்னா 49 ஜென்மம். லக்னம் நான், 7ஆம் இடம் மனைவி, 7லேருந்து எண்ணிட்டு வந்தால் லக்னம் 7, லக்னத்துலேருந்து எண்ணிட்டு வந்தால் 7 7, 7 7 சேர்ந்து தான் ஒரு உயிர் உண்டாகுது. அதில் தான் சூரியன் நீசமாகிறான், ஆத்மகாரகன் துலாத ராசியில் நீசமாகிறான். அதில் போய் சனி காலபுருஷனுக்கு 10 கூடன்னு உச்சமாகிறான். புரியுதா இல்லையா? இதில் நிறைய சயின்டிஃபிக் இருக்குது. இப்போ எத்தனை ஜென்மம்னு சொல்லலாம், அந்தளவுக்கு மேட்டர் இருக்குது இதில். இதெல்லாம் கண்டுபிடிச்சி மண்டைகள் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சு தான் பரிகாரம் சொல்கிறேன், இவங்க எந்த ஜென்மத்தில் பண்ணதுன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன். சரி, இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, பரணி மகம் நட்சத்திரம் அன்று. பரணி மகம் நட்சத்திரம் அன்று கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கோமுகம்னு சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து, அது சிவன் கோயிலாக இருக்கணும், தீர்த்தத்தை எடுத்து அந்த ஈசனை பிரார்த்தனை செய்து இவங்களே அபிஷேகம் பண்ணணும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பன்னீர் தீர்த்தம் தான், பன்னீரால் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து படுத்த படுக்கையில் இருப்பவருக்கு அந்த வாயில் அதை கொஞ்சம் அந்த தீர்த்தம் ஊற்றி ஆச்சுன்னா 3 டேஸ் தான் அந்த ஆன்மா புரிஞ்சிடும். ஆமாம், இது வந்து கொலைக்கு சமம்லாம் இல்லை. அந்த ஆன்மா இயற்கையாகவே போயிடும். அதை விட்டுட்டு போய் நம்ம அவங்களுக்கு போய் துன்புறுத்தக்கூடாதுல்ல. இது ஒரு பரிகாரம். இப்படி இருக்குது, இப்படிலாம் சொல்லியிருக்கேன். இது எந்த காலத்தில் இந்த பரிகாரம் இருக்குது? பரிகாரம்லாம் இல்லை, அப்படி ஒரு கான்செப்ட் ஓடிட்டுருக்கு பரிகாரம்னு, அப்படிலாம் இல்லை. எல்லா காலத்துலேயும் பரிகாரம் இருக்குது. புதுசு புதுசாக சிந்திக்கிறோம், பண்ணுறோம், அவ்வளோ விஷயம். ஏன்னா அந்த கோமுக தீர்த்தத்தில் வரக்கூடிய தண்ணீர் எடுத்து அந்த அஸ்வினியாக இருக்கணும் அல்லது பரணியாக இருக்கணும். இந்த நட்சத்திரனால தான் அதை செய்யணும். சரிம்மா, கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அருமையான விளக்கம் பரிகாரங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. நேயர்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம் சார். இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன் சார். நன்றி. நன்றி சாமி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.